குருமுகன் அனுதீத்திய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்க மாதா து காமகா சொசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் துஜகுலதலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மை நீர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஸ்ரீமது கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யத் கடாட்சைக லக்ஷியானாம் சுலப ஸ்ரீதர சதா. கண்ணன் கடலினை நன்னும் மணமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா குழந்தையாக யசோதை பிராட்டிக்கு காட்டிய லீலா வினோதங்களை எல்லாம் அனுபவித்து பாடி வருகிறார் பெரியாழ்வார். மற்ற எந்த பக்தரும் பாடாத அளவுக்கு விளக்கமாக கண்ணனுடைய அந்த பால லீலைகளை ஒன்று விடாமல் ஒரு ஒரு பருவத்தையும் பத்து பத்து பாடல்களாலே அனுபவிக்கிறார் என்றால் அது பெரியாழ்வாருக்கே இருக்கக்கூடிய ஏற்றம். அதிலே காப்பிடுதல் என்று குழந்தைக்கு காது குத்தக்கூடிய பருவத்தை பற்றி பேசுகிறார். குழந்தைய காது குத்திக்கோ வா அப்படின்னு கூப்பிட்டால் அந்த குழந்தை வருமா? சின்ன வயசில் குத்தியிருக்கணும், தெரியாத வயசில், தலை நிற்காத வயசில் குத்தியிருக்கணும். அந்த பிள்ளை வளர்ந்த பிற்பாடு குத்தணும்னா வலிக்கும் சுடும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வேடுது. ஓடும் பொழுது அந்த குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு எப்படி காது குத்துறார் அப்படிங்கிறத விளக்கி அழகாக அனுபவித்து வருகிறார். அவனுடைய லீலைகளை எல்லாம் சொல்லி அவனை பெருமையாக பேசி அவனை கொண்டாடியெல்லாம் கூப்பிட்டு பார்க்குறார். அதிலே நாம் நேற்றைக்கு அனுபவித்தது 8வது பாசுரத்தை விளக்கமாக பார்த்தோம். வாமணன் அப்படிங்கிற அர்த்தத்தோடு இருக்கக்கூடிய பாடல், 12 திருநாமங்கள் ஒரு ஒரு பாட்டில் வருகிறது என்றும் பார்த்து வருகிறோம். கீழ்ப்பாட்டில் குடையை எடுத்து கோவர்தனகிரியை பிடிக்கப் போகக்கூடிய கண்ணனே, உனக்கு சின்ன வயசுலேயே காது குத்தாமல் போயிட்டண்டா, அது நான் செஞ்ச குற்றம் அப்படின்னு தாயார் யசோதை சொன்னார். நம்ம என்ன தப்பு, சின்ன வயசுலேயே உனக்கு காது குத்திருக்கணும்டா, தலை நிற்காத வயசில் அப்படின்னு சொன்னார். கோபம் வந்துடுச்சு கண்ணனுக்கு. என்ன அது, நான் பண்ண தப்பு, நான் பண்ண தப்புன்னு சொல்லின்னு இருக்காய், இதில் நான் பண்ண தப்பு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டான். பின்ன நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்னு அம்மா கேட்க, நீ என்ன தப்பு பண்ணேன்னு சொல்கிறேன் கேள் அப்படின்னு கண்ணன் சொன்னதான பாடல் அவங்க சொல்ல, அதுக்கு அம்மா பதில் சொன்னதான பாட்டு தான் 8வது பாட்டு. என் குற்றமே என்று சொல்லவும் வேண்டாகான், திரும்பி திரும்பி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு, நோ நான் தப்பு பண்ணா மாதிரி நீ தப்பு பண்ணா மாதிரிலாம் பேசுறியே, அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி, என்னை நான் மண்ணுண்டேனாக அன்புற்று நோக்கி அடித்தும் பிடித்தும் அனைவருக்கும் காட்டிட்டுலையே. 2 பத்தில் நம்ம 3 திருமொழியில் 8வது பாடலை அனுபவிக்கிறோம். கீழே என்ன சொன்னா, என் குத்தம்னு சொன்னா, சும்மா சும்மா என் குத்தம் என் குத்தம்னு சொல்லாத, பின்ன உன் குத்தம் இல்லாமல் யார் குத்தம் அப்படிங்கிறான். அப்படியா, நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்னு அம்மா கேட்க, நான் மண்ணுண்டேனாக, நான் மண்ணே சாப்பிடல, ஆனால் ஊரில் இருக்கிறவன் அண்ணன் சொன்னான் பலராமன் சொன்னான்னு அதை நம்பி நான் மண் உண்டுட்டேன் சாப்பிட்டுட்டேன் நீ முடிவு பண்ணிட்டேன், அன்புற்று நோக்கி என் வாயை திறந்து கட்டாயம் மாட்டிக்குவான் அப்படின்னு உள்ளே ரொம்ப ஆசையாக தேடி மண் ஏதாவது இங்கே தடயம் இருக்கான்னு தேடி பார்த்து, என்னை அடித்தும் பிடித்தும், நீ ஏதோ மண்ணை பார்த்துட்டா மாதிரி என்னை கையில் பிடிச்சி அடித்து என்னை கையால் கட்டி இழுத்துக்கிட்டு வந்து அனைவருக்கும் காட்டிட்டுலையே, நீ உன் பிள்ளைய அடிக்கிறது கூட பரவாயில்ல, ஊருக்கு ஜனங்களுக்கெல்லாம் பார்த்து என் பிள்ளை மண்ணு தின்னுட்டான் மண்ணு தின்னுட்டான்னு ஊர் ஜனங்களுக்கெல்லாம் நீ காட்டல அப்படின்னு கண்ணன் கேட்க, வன் புற்றரவின் பகை கொடி வாமன நம்பி கூப்பிடுறா. வன்மையான புற்று பாம்பு புத்து, பாம்பு என்ன பண்ணோம், வெளியில் வந்தால் கருடன் தூக்கிட்டு போனால் பயந்து போய் பாம்புக்குள்ளே பூந்துக்கும். அப்போ பாம்புக்கு எதிரியான கருடனை கொடியாக உடையவனே வாமன நம்பி குள்ள உருவத்தோடு வந்து உனக்கு வேண்டியதையெல்லாம் பெற்றுக்கொண்டவன், நம்பின்னா நீ ஆசைப்பட்டதை முடிவு எல்லாவற்றையும் பெற்றவன். இவர் 3 உலகத்தை ஆசைப்பட்டார், 7-14 உலகத்தை திருப்பி தனதுன்னு நிரூபித்து கொண்டார் இல்லையா. அப்போ நம்பின்னா தான் ஆசைப்பட்டு எதை செய்யணும்னு வந்தாரோ செய்ய காரியத்தை முழுவதுமாக நிறைவேற்றியவன் வாமனன்னா குள்ளம் வாமன நம்பி. இவன் என்ன சொல்கிறான், நீ பாட்டுக்கு இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன்னா என்னடா அர்த்தம், உன் காதுகள் தூரும், உன் காது முடிக்க போகுது, ஓட்ட சீக்கிரம் போடணும், உன் காதுகள் தூரும். தூறுனா என்ன,
துன்புற்றனவெல்லாம் தீர்ப்பாய் பிரானே உற்று. உன்னுடைய அடியார்கள் உன்னை அண்டியிருக்கிறவர்களுடைய துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடியவனான போக்கக்கூடிய பிரானே, அனைவருக்கும் உபகாரகனானவனே, திரியிட்டு சொல்லுகேன் மெய்யே, உன் காது மூடிக்கம்பா, முதல்ல வா, காதில் திரிய போட்டுடுறேன், அதுக்கப்புறமா நீ சத்தியம் பண்ண சொல்கிற இல்லை, இனிமே என்னை கூட்டு போய் எல்லார் முன்னால் அடிக்க மாட்டேன், எல்லார் முன்னால் திட்ட மாட்டேன், எல்லார் முன்னால் என்னை கொண்டு போய் ஏளனமாக பேச மாட்டேன், சத்தியம் பண்ணுன்னு கேட்டேன், இல்லை பண்ணுறேன், முதல்ல காது குத்துக்கோ அப்படின்னு கேட்ட பாடல் நேற்றைக்கு இதை அனுபவித்தோம் விளக்கமாக. அடுத்த பாடல் 9வது பாடலினுடைய மேலெழுந்து அர்த்தம் பார்த்தோம். அவன் என்ன சொல்கிறான், திரும்பி இன்னொரு கேள்வி கேட்குறான், ஆ நான் சொன்ன போ, அடுத்து இன்னொன்று, நான் வெண்ணையே திருடலை, நீ என்ன பண்ண, நான் வெண்ணை திருடுனேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்க பண்ண உடனே என்ன பண்ண, ஆமாம் நாங்கள் பார்த்தோம் உங்கள் பிள்ளை வெண்ணை திருடனா அப்படின்னு அவங்க சொன்னதை நம்பிட்டேன், உன் பிள்ளை சொன்ன நான் சொன்னதை நம்பினியா, நம்பலை, நீ என்ன பண்ண, என்னை பார்த்து நீ இந்த மாதிரி திருடி திங்கிறதே உனக்கு வேலையாக போச்சுடா, வெண்ணையை திருடி திங்கிறதே வேலையாக போச்சு, இப்படியே உடம்பு வளர்க்குறியே என்று என்ன பண்ண, என்னை கையை பிடிச்சி தர தரதரன்னு இழுத்துக்கிட்டு போய் நல்ல விட்டம் சுற்றி இருக்கக்கூடிய விளிம்பு இருக்கக்கூடியது, உரல்னு சொன்னாவே அதுக்கு சுற்றி ஒரு சர்க்கம்ஃபரன்ஷியல்னு சொல்லுவாங்க, வட்டமாக மேலே இருக்கும் இல்லையா விளிம்பு, அந்த விளிம்போடு இருக்கக்கூடிய உரலோட போய் என்னை எல்லாரும் பார்க்குற மாதிரி கட்டு போடுவியா, ஊர் ஜனங்கள்லாம் பார்க்குற மாதிரி என்னை கட்டி போடலை, மறந்துட்டியா, ஊர் ஜனங்க நான் திருடின வெண்ணையேன்னு சொன்னதுனால என்னை நீ நம்பி என்னை கையை பிடிச்சி இழுத்து உரலில் போய் கட்டி போடலை. அம்மா சொல்கிறா, இது கண்ணன் கேட்ட கேள்வி, முதல் 4 வரி, மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று, தொடுப்புண்டாய் வெண்ணையைன்னா திருடி திங்கிறதே வேலையாக போகிறது போனக்கு என்று, கையை பிடித்து கரை உரலோடு விளிம்பு இருக்கக்கூடிய உரலோடு என்னை காணவே கட்டிட்டுலையோ, எல்லாரும் காணவே ஊர் ஜனங்கள்லாம் பார்க்குற மாதிரி என்னை கட்டி போடலை அப்படின்னு கண்ணன் கேள்வி கேட்க மேலே பதில் சொன்னா, செய்தனை சொல்லி சிரித்து அங்கு இருக்கில் மந்தகாச புன்னகை போகிறானா, சண்டையாக சொல்லலை, கோபமாக பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அம்மாவை பார்த்து ஒரு ஒரு புன்னகை போகிறான், அப்படி பார்த்தியா செஞ்சியா இல்லையா அப்படின்னு சிரிக்கிறானா, அம்மா சொல்கிற பக்கத்தில் வாடா, அது என்ன தூரமாக நின்றுண்டு என்றைக்கோ நடந்தது நான் செஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு தூரமாக நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கியே, பக்கத்தில் வா, ஏன் தூரமாக நின்று சிரிச்சா என்ன அப்படின்னு கண்ணன் கேட்க, செய்தனை சொல்லி சிரித்து அங்கு இருக்கில் ஸ்ரீதரா, இப்போ இந்த பாட்டில் ஸ்ரீதரன் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ, அவளை தரித்திருக்கக்கூடியவனே, உன் காது தூரும், அங்கே தூரமாக நின்றுட்டு பேசிக்கிட்டே இருக்காத, பக்கத்தில் வந்தனா காது குத்துவேன், நீ தூரமாக இருந்தானா காது மூடிக்க போகுது, ஏன் காது மூடிக்கிட்டா என்ன, கையில் திரியை இடுகிடாய், கையில் இருக்கு பாரு இந்த திரியை போட்டுக்கோடா, இதை போடவில்லை என்றால் இந்நின்ற இங்கே சுற்றி நிற்கக்கூடிய காரிகையார் சிரியாமே, டேய் சுற்றி பொம்பளை பசங்கள்லாம் உன்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கு, இந்த காரிகைகள் பெண்களெல்லாம் கோபிகா ஸ்ரீகளெல்லாம் சிரிக்க போகிறாங்கடா, உன்னை பார்த்து ஏளனம் பேச போகிறார்கள், இவனுக்கு கூழைக்காது கணைக்காது அப்படின்னு கிண்டல் பண்ண போகிறாங்கடா என்று பத உரை கூட நேற்றுக்கு பார்த்துட்டோம். வியாக்கியானத்தை படிப்போம், அழகான வியாக்கியானம் 9வது பாட்டு, மெய் இத்தியாதி திரியிட்டு சொல்லுகேன் மெய் என்றவாறே உன் வார்த்தை விஸ்வசிக்க போகாது. அம்மா என்ன சொன்னா கீழ்பாட்டில், டேய் காதில் திரிய போட்டுறேன்டா கிருஷ்ணா, அப்புறமா சத்தியம் பண்ணுறேன், கட்டாயம் சொல்கிறேன்டா, நீ சொல்கிறது இனிமேல் நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன், நான் சத்தியம், முதல்ல காது குத்திக்கோ அப்படின்னு அம்மா சொன்ன உடனே கண்ணன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், நம்பிக்கை இல்லை கண்ணனுக்கு, உன் வார்த்தை விஸ்வசிக்க போகாது, உன் பேச்சை நான் நம்ப மாட்டேன், ஏன் சொன்னார் சொன்ன வார்த்தை கேட்டு என்னை சிக்ஷிப்பால் ஒருத்தியன்றோ என்ன, நீ ஊர் ஜனங்க சொல்கிறத கேட்டு எனக்கு துன்பத்தை கொடுக்குறவ, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறவ தானே நீ, நீ சொல்கிற பேச்சை நான் கேட்பனா அப்படிங்கிறான் கண்ணன். அம்மா கேட்குறான், நான் அப்படி செய்ததுண்டோ, நான் எப்படா பண்ணேன் அப்படி, ஊர் ஜனங்க வார்த்தையை கேட்டு உனக்கு தண்டனை கொடுத்தேன்றே நான் எப்போ பண்ணேன் அப்படின்னு அம்மா கேட்க, மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி, கண்ணன் விவரித்து சொல்கிறான், இவன் வெண்ணை களவு கண்டான் என்று சொல்லுவார் சொல்லும் வார்த்தை மெய் என்று புத்தி பண்ணி, நீ என்ன பண்ண, அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உன் புள்ள திருடினது சத்தியம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பார், அதை நீ மெய் உண்மைன்னு நம்பிட்ட, அதனை நம்பிக்கொண்டு தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று, வெண்ணெய் கலவிலே ஜீவித்தாய் என்று, என்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன நீ, ஒரு அம்மா பேசுகிற பேச்சா இது, நம்ம வீட்டில் என்ன தயிர் வெண்ணெய் பாலுக்கா குறைச்சல், நீ என்ன சொன்ன தெரியுமா, பக்கத்து வீட்டில் போய் திருடி தின்றதே பொழப்பா இருக்கேடா, இப்படியே உடம்பு வளர்க்குறவனேன்னு சொல்லலை நீ என்னை பார்த்த இன்னைக்கு அப்படின்னு கண்ணன் கேட்குறான். அழகாக எழுதுறாரு பாருங்கோ, புத்தி பண்ணி தொடுப்புண்டாய் அப்படின்னா தொடுப்புண்ணுதல்னா திருடி திங்கிறது,
தொடுத்தல்னா களவு, தொடுப்பு உண்டாய் திருடுனதை சாப்பிட்டே தொடுப்பு உண்டாய் வெண்ணெயை, வெண்ணெயை திருடி சாப்பிட்றதே உனக்கு பழப்பா போச்சு என்று வெண்ணெய் கனவிலே ஜீவித்தாய். நான் என்னவோ பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் போய் வெண்ணெயை திருடி அதை சாப்பிட்டே உயிரோட வாடற மாதிரி இல்லை சொன்னேன், அப்படி கேட்குறான் கண்ணன். ஜீவித்தாய் என்று தொடுப்புன்னா களவு, கையை பிடித்து இத்தியாதி இப்படின்னு எல்லார் முன்னால் என்னை ஏளனமாக பேசி என் கையை பிடித்து கொண்டு ஏதோ போலீஸ்காரன்லாம் போய் குற்றவாளியை பிடிக்கிற மாதிரி என்ன இன்னும் கெட்டியாக உன் கையில் பிடித்து கொண்டு பாரமான கரை உரலோடே எல்லாரும் காணும்படி, அது எப்படி இருக்குன்னாக்கா உரல், பெரிய உரல், அது எப்படி இருக்குன்னா பெரிய உரல்னா விட்டம் பெருசாக இருக்கிறது, அதனுடைய விளிம்பு பெருசாக இருக்கக்கூடியது, நல்ல கனமாக இருக்கக்கூடிய உரல். இந்த கண்ணை எங்கேயாவது சின்ன இடத்துல கட்டி போட்டாக்கா மரத்தை கட்டினா கூட மரத்தை ஒடிச்சிட்டு போயிடுவான், பெரிய பாறாங்கல் போல இருக்குது உரல், அதில் கட்டி வைப்போம், கனமான உரலை கட்ட அவன் எழுக்க மாட்டான் என்று நினைத்து கட்டிட்டிலையோ காணும், அதுவும் என்ன எல்லாரும் காணும்படி, ஏதோ வீட்டுக்குள்ளே கட்டி போட்டால் பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், தப்பு பண்ணால் குழந்தைங்களை வீட்டுக்குள்ளே வச்சு கண்டிக்கணும், நீ தெருவில் கூட்டு போய் நாலு பேர் பார்க்குற மாதிரியா கண்டிப்ப, என்னை கூட்டு போய் ஊர் ஜனங்கள்லாம் பார்க்குற மாதிரி எல்லாரும் காணும்படி என்னை கட்டிட்டிலையோ என்று சொல்லி மந்தஸ்மிதம் செய்திருக்க, குழந்தை அம்மா கிட்ட பேசும்போது பொய்த்தனமாக அழுவோம், பொய்த்தனமாக சண்டைப்படும், அவனாலேயே பொறுக்க முடியல சிரிச்சிட்டான் அப்படின்னு நான் மந்தகாச புன்னகை போகிறான். இப்படிலாம் நீ சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்ல, கரை உரலாவது விளிம்பு சுற்றணையான உரல், நல்ல பெருசாக இருக்கக்கூடிய உரல், பெருசாக விளிம்பு இருக்கக்கூடிய ஒரு உரல், செய்தன இத்தியாதி, இப்படி நான் செய்த குற்றங்களை சொல்லி ஸ்மிதம் பண்ணி கொண்டு என் பக்கல் வாராமல் போதுபோக்கி நீ அங்கே இருக்கில். டேய், எத்தனை நேரமாக நான் பண்ண தப்பையே சொல்லிக்கிட்டு இருப்படா, அம்மா கண்ணனை பார்த்து கேட்குறா, நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன், என்ன இப்படி பண்ணியே, என்ன இப்படி பண்ணியேன்னு என் மேலே குத்தம் சொல்லிக்கிட்டே நீ டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்க, டிலே பண்ணிக்கிட்டே இருக்க, காலத்தை பொழுக்கின்றே இருந்தேன்னு வச்சுக்கோ, இப்படி பேச்சு கொடுத்து நீ இப்படி தப்பு பண்ண, என்ன இப்படி அடிச்சே, ஊர் ஜனங்க முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்தினு இதே சொல்லிக்கிட்டு இருந்தா என்றால், சிரிச்சுக்கிட்டு அங்கே போய் என் கிட்ட வராமல் தூரமாக நின்று கொண்டு இருந்தா என்றால், நீ ஸ்ரீதரனே உன்காது தூருங்கான் அப்படி கூப்பிடுறது கண்ணனை என்னென்னு சொல்கிறான், மகாலட்சுமியை மார்பிலே தரித்திருக்கிறவன், அவளை தாங்கி இருக்கக்கூடியவனே ஸ்ரீதரனே உன் காது முடிகண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான், உன் காது தூருங்கான் அவர்களுக்காக வாகிலும் வாவென்ன. டேய், அவர்களுக்காகிலும்னா உன்னை அக்கம் பக்கத்தில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு அடித்தேன்னு சொல்கிறியே, அதுக்காகவாது வா, இல்லை மகாலட்சுமிக்காகவாது வாடா, அவளை தரித்து கொண்டிருக்கிறாயே அதுக்காகவாது வா, என்ன அவ்வளவிலும் அவன் வாராமையால் இவ்வளோ கூப்பிட்டாலும் அந்த கண்ணன் வரமாட்டேங்கிறான், வராததுனால கையில் திரியை இத்தியாதி, நீ விரும்பத்தக்க அழகை உடையார் உன் பக்கல் பிராவண்யத்தாலே, வந்திருக்கிறவங்களாம் யார் தெரியுமா, நீ ஆசைப்படுற பொம்பளை பசங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, உன் அழகை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க, உனக்கு அந்த பெண்களை பிடிக்கும், அந்த பெண்கள் உன்னை பார்க்க வந்திருக்கு, அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீ விரும்பத்தக்க அழகை உடையார், நீ அந்த குழந்தைங்களுடைய அழகை பார்த்து பார்த்து அந்த பெண்களுடைய அழகை அனுபவிக்கிற, உன் பக்கல் பிராவண்யத்தாலே அந்த பெண்கள் உன் மேலே இருக்கக்கூடிய ஆசையாலே உன்னை விட்டு போக மாட்டாமல், அந்த பொண்ணுங்க உன்னை விட்டு நகரவே நானாடா கூப்பிட்டு காமிச்சேன், அந்த பொண்ணுங்க வந்தால் எப்பப்பார் நம்ம வீட்டு வாசல்லையே கிடக்குது, ஏன் உனக்கு அவங்கள பார்க்கணும்னு ஆசை, அவங்களுக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும், நகர மாட்டேங்குது, நான் என்னடா பண்ணுறது, போ போன்னு துரத்தவும் முடியும், உன்னை பார்க்குற ஆசையில் அந்த பெண்கள் இங்கேயே கிடக்கிறாங்க, அவர்கள் சந்நிகிதைகளால் நிற்க பக்கத்திலே நிற்கிறாங்க, தள்ளி போக மாட்டாங்கிறாங்க, அந்த பெண்கள் இப்பெண்கள் ஆனவர்கள் கூழைக்காது சுனைக்காது, அதை பாருறா அந்த காதை பாரு, கூழக்காது அப்படின்னா அணிகலன் இல்லாமல் இருக்கக்கூடிய வெறும் காது, சுனைக்காது ஓட்டை இல்லாத காது அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்களாம் என்றார் போலே சொல்லி, சிரியாதபடி உன் காது பெருக்கும்படி என் கையில் திரியை இடுகிடா என்கிறாள். டேய், அந்த பொம்பளை பசங்கள்லாம் அசிங்கமாக பேச போதுறான், அவன் பாரு காதில் ஓட்டை இல்லாமல் இருக்கான், தோடு இல்லாமல் இருக்கான், குண்டலம் இல்லாமல் இருக்கான், அவன் காதைப்பார் அப்படின்னு கிண்டல் பண்ண போகிறாங்கடா பெண்களெல்லாம், வா காதில் போட்டுக்கோ அப்படின்னு அழைக்கிற பாசுரம், பாசுரத்தினுடைய அர்த்தம் முற்று பெற்றிற்று, அழகான பாடல், மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணெயை என்று கையை பிடித்து கரை உரலோடு என்னை காணவே கட்டிற்றிலேயே செய்தன சொல்லி சிரித்து அங்கு இருக்கில் சிறீதரா உன் காது தூரும் கையில் திரியை இடுகிடாய் இன் நின்ற காரிகையார் சிரியாமே. இது ஒன்பதாவது பாடல், அப்படியே தொடர்ந்து போறார், பத்தாவது பாட்டு வந்தது, கண்ணன் தொடர்ந்து விடமாட்டேங்கிறான், சண்டை போடுறான், பேச்சு மேல பேச்சு இழுக்கிறான், கண்ணன் மேல என்ன கேட்கறான்,
என் காது மூடிக்கிட்டு போனால் போட்டோம், என் காது மூடிக்கிட்டோம், என் காது வீங்கி போட்டோம், உனக்கும் அந்த பொம்பளைங்களுக்கும் இதனால் என்ன பிரச்சனை அப்படியே கேட்குறேன். போட்டோமே, என் காது மூடிக்கினா மூடிக்கிட்டோம், அது வீங்கி போனால் வீங்கி போட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை? இந்த பொம்பளைங்கள்லாம் நிற்கிது, அதுங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்படின்னா போட்டோம் அப்படின்னு கண்ணன் சொல்ல, அதற்கு பதில் சொல்ல போகிறாள் யசோதை பிராட்டி. அழகான பாடல். காரிகையார்க்கும் உனக்கும் இழுக்குற்றேன், காதுகள் வீங்கி எரியில். இது வரைக்கும் கோடு போட்டுக்கோங்க, இது கண்ணன் சொல்கிற வார்த்தை. கண்ணன் கோபமாக சொல்கிறான், காரிகையார்க்கும் உனக்கும் இழுக்குற்றேன், காதுகள் வீங்கி எரியில். காதுகள் வீங்கி எரியில் முன்னாடி போட்டுக்கோங்க. என் காது வீங்கி போய் எனக்கு வலி வந்து எரிஞ்சதுன்னா, காரிகையார்க்கும் இந்த வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்களே இந்த பொம்பளை பசங்க, இவர்களுக்கும் உனக்கும், என்னை பெத்தவளாக இருக்கிய ஒரு தாய் உனக்கும் இழுக்கன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதனால் உங்களுக்கு என்ன கஷ்டம்? என் காது தானே வலிக்க போகுது, என் காது தானே வீங்க போகுது, என் காது தானே எரிய போகுது, உனக்கும் அந்த பொம்பளை பசங்களுக்கும் என்ன இதனால் துன்பம் என்று கேள்வி கேட்க, இப்போ தாய் பதில் சொல்கிறா, தாரியாதாகில் தலை நொந்திடும் என்று விட்டுட்டேன் குற்றமே அன்றே. முதல்ல சொல்கிறான், இல்லைடா நீ சின்ன குழந்தையாக இருக்கும்போது காது குத்தி இருந்தேன்னா இந்த பிரச்சனை இல்லை. ஏன் காது குத்தலை? அவன் கேட்குறான், ஏன் சின்ன வயசில் காது குத்தலை, அது ஏன் தப்பா அப்படின்னா, இல்லைடா தலை நிற்காத வயசு, அப்போ போய் காது குத்தணும்னாக்க அந்த குழந்தைக்கு தலை வலிக்குமே, எவ்வளோ நேரம் தலை இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்ல, காது குத்த போகிறாங்கன்னாக்க குழந்தைங்களுக்கு பார்த்துருக்கீங்களா, திருப்பதி அங்கே இங்கெல்லாம் போனால் காது குத்துவாங்க, காது குத்துமா என்ன பண்ணோம், கெட்டியாக பிடிச்சிக்கோங்க பிள்ளைய அப்படின்வாங்க, குழந்தைங்களுக்கு மொட்டை அடிப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட சொல்லுவார் அவர், இப்படி மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்கன்னா வலிக்குமா இல்லையா குழந்தைக்கு பாவம், அதனால் அம்மான்றது தான் வருத்தப்படுவா. நீங்கள் பாருங்கள், அப்பா கூட பிடிச்சிடுவார், அம்மா ஓரமாக இருந்தேன் அழுதுண்டே இருப்பா, ஐயோ குழந்தை இப்படி கெட்டியாக பிடிக்கிறாங்களேன்னு. அப்போ அதுபோல் என்ன சொல்கிறா, சின்ன வயசில் காது குத்திருந்தா உனக்கு தலை வலிக்குமேனு குத்தாமல் போயிட்டேன்டா, அது நான் பண்ண தப்பு, அது குற்றமே அன்றே. மேலே, சேரியில் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கு தெரியவும் காண்டி. காண்டி நீ பார்க்கலையாடா, உன்னை தவிர இந்த சேரி, ஆய்ச்சேரின்னு அர்த்தம், இடைச்சேரின்னு அர்த்தம், இந்த இடையர்கள் வாழக்கூடிய இந்த சேரியில் பிள்ளைகள் எல்லாரும், உன் வயசில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் காது குத்தின்ட்டுருக்கான் பார்த்தியாடா, உன்னை தவிர. நீ ஏன் பார், அவன் பார், உன் ஃப்ரெண்டு பேர் என்னடா, கோவிந்தன், அங்கே பார் அந்த இடத்துல பார், அவன் மாதவன், எல்லாரும் காது குத்தின்ட்டுருக்கான் பார், சுதாமா கூட காது குத்தின்ட்டுருக்காண்டா, நீ குத்திக்கலையே. அது சொல்கிறா, சேரியில் பிள்ளைகள் எல்லாரும் காது பிரிக்கு திரியவும் காண்டி. அவன் என்ன திரியிறான் பார், காதில் குண்டலத்தை போட்டு ஆட்டின்னு ஜாலியாக போகிறான், உன் காதில் தான் ஒன்றுமே இல்லை, நீ ஏன் பார்க்கல என்று சொல்லி, ஏர் விடை செற்று அரிஷ்டாசுரன்னு ஒரு அசுரன், ரிஷபம், காளை உருவத்தில் வந்தான். அப்போ பகவான் ரெண்டு மாடு விஷயம், ஒன்று காளை, இன்னொன்று கண்ணுக்குட்டி. காளையாக வந்தவன் ரிஷபாசுரன் அப்படின்னு பேர், ரிஷபநேமின்னு சொல்லப்படுறார், அரிஷ்டநேமி அரிஷ்டாசுரன்னு பேர் அவனுக்கு, பேர் அரிஷ்டாசுரன், ரிஷப வாகனம், காளை உருவத்தில் வந்தான். அவனை முதல்ல ஜெயிச்சார் ஏர் விடை செற்று. அப்புறம் இளங்கண் எரிந்திட, இளங்கன்று சின்ன கண்ணுக்குட்டியாக வந்தவன் வத்சாசுரன், கீழே பார்த்தோம் இல்லையா, கன்று குணிலாவெறிந்தாய் கடல் போற்றி. அப்போ சின்ன கண்ணுக்குட்டி மாதிரி வந்த வத்சாசுரனையும் கொன்றாய் எடுத்து வீசி, ரிஷபாசுரன் எதிர்த்து வந்தான் அவனையும் ஜெயித்தாய் கொன்று முடித்தாய். அப்போ அரிஷ்டாசுரன், அடுத்தபடியாக வத்சாசுரன் என்று பெயரையும், அவளுங்க இளங்கன்று எரிந்திட, ருடிகேசா, அப்போ 12 திருநாமத்தில் அடுத்தது என்ன, ருஷிகேசன், 10வது திருநாமம் ருஷிகேசன், அடுத்து பத்மநாபா தாமோதரா முடிஞ்சிடும். அப்போ ருஷிகேசன்னா என்ன, ருஷீகம், ருஷீகம்னா இந்திரியம், ருஷிக ஈசன்னா இந்திரியங்களை ஜெயித்தவன், அவர் இந்திரியத்தை ஜெயிக்கிறது இல்லை, அடியார்களுடைய இந்திரியங்களை வசப்படுத்தியவன் அர்த்தம். நம்முடைய இந்திரியங்களான கண்ணு காது மூக்குலாம் என்ன பண்ணுவோம், பகவானை நோக்கி வசப்பட்டு போகிறது இல்லையா, அப்பேற்பட்ட சௌந்தர்யம் அழகை படைத்தவனே, குணங்கள் படைத்தவனே. அப்போ ருடிகேசன்னா என்ன அர்த்தம், மற்ற அடியார்களுடைய இந்திரியங்களை தன் வசப்படுத்தி இருக்கக்கூடிய பகவானே, கடைசியில் எந்தன் கண்ணே, என் கண்ணுக்குட்டி, என் பிள்ளை அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுகிற பாடல், அழகான பாடல். பதவுரை, காதுகள் என் காதுகளானவை வீங்கி எரியில் தடித்து எரியுமாகில், காரிகையார்க்கும் சிரிக்கிற அப்பெண்களுக்கும் உனக்கும் திரியிட வந்து நிற்கிற உனக்கும் சேதம் என்ன? அதனால் உங்களுக்கு என்ன குறை? சேதம்னா உனக்கு என்ன குறை? என் காது வீங்கி போனால் வீங்கி போகுது, அது எரிஞ்சா எரியுது, வலிச்சா வலிக்குது, சுற்றி நிற்கிற பொம்பளை பசங்களுக்கா வலிக்க போகுது, இல்லை அதுங்களுக்கு ஏதாவது போய் எரிய போதா? அதனால் அவங்களுக்கும் குத்தனோனே காத்துட்டுருக்கியே, இந்த பிள்ளையோடைய காதில் எதையாவது குத்தனோனே காத்துட்டுருக்கிய, உனக்கு என்ன இதனால் சேதம் அப்படின்னு கண்ணன் கேட்க, என்று அவன் சொல்ல, தாரியாது ஆகில் திரியிடுகிறது பொறாதாகில்,
காது குத்தும் போது உன்னால் தாங்க முடியாதுன்னு தலை நொந்திடும் என்று. இந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த கழுத்தை அப்படியே கெட்டியாக தலையை பிடிச்சுன்றத தலை வலிக்குமே அதுக்கு எரியுமே என்று விட்டுட்டேன் இளம் பருவத்தில் விட்டு வைத்த என்னுடைய. உனக்கு சின்ன வயசில் ஐயோ இந்த பிள்ளைக்கு எரியுமே இந்த பிள்ளை தலை வலிக்குமேனு காது குத்துக்காமல் விட்டுட்டேனேடா என்ற என்னுடைய குற்றம் அன்றே, நான் செய்த குற்றம் தானே. ஏர் விடை எதிர்த்து வந்த அரிஷ்டநேமி என்னும் ரிஷபத்தை, அரிஷ்டாசுரன் ஒரு அசுரன் வந்தான். ரிஷப உருவம் காளை உருவத்தில் வந்தவனை செற்று முடித்து இளக்கன்று இளங்கன்றின் வடிவாய் நின்ற அசுரனை, சின்ன கன்று வடிவத்தில் ஒரு அசுரன் ஓடி வந்தது அதுதான் கன்று குனிலாவிருந்தாய் வத்சாசுரன். மேலே வெளாமரத்தில் ஒருத்தன் இருக்கான், கண்ணுக்குட்டி வத்சாசுரனை எடுத்து சுழட்டி பெருமாள் அடிச்சு கொன்னார் இல்லையா அதை சொல்ல. இளங்கன்றின் வடிவாய் நின்ற அசுரனை எரிந்திட்ட விழாவாய் நின்ற அசுரன் மேல் எரிந்து போகட்ட. மூணு பேர் முடிக்கிறார் இப்போ இந்த பாட்டில் எதை எதை சொல்கிறார். முதல்ல அரிஷ்டநேமி அப்படிங்கிற அசுரன், அடுத்தது வத்சாசுரன் கபித்தாசுரன் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய், கல்லே அவன்தான், கல்லை எடுத்து மாங்காய் அடித்தார், கல்லும் போச்சு மாங்காவும் போச்சு. கல் எது? வத்சாசுரன் கண்குட்டி எடுத்து அடித்தார். மாங்காய் எது? அதுதான் விளாம்பழம், அது மேலே அடித்தார். ரெண்டும் ஒன்றா விழுந்தான் இல்லையா. அதுபோல விழாவாய் நின்ற அசுரன் மேல் எரிந்து புகட்ட ருடிகேசா ருஷிகேசனே எந்தன் கண்ணே, கடைசி எனக்கு கண்ணானவனே என் பிள்ள என் கண்ணே அப்படின்னு எனக்கு கண்ணனானவனே சேரியில் அந்த கடைசியில் போட்டுக்கிறார். அதை நடுவில் ஆறாவது ஏழாவது அந்த அஞ்சாவது ஆறாவது வரியை தூக்கி கடைசியில் போட்டுக்கிறார். கூப்பிடுறதெல்லாம் கூப்பிட்டுட்டு ருஷிகேசான கூப்பிட்டு என்ன சொல்கிறார், சேரியில் இவ்விடை சேரியில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் பெண்களுக்கு வேலை என்று கேட்டால், சின்ன வயசில் குழந்தைக்கு வலிக்குமேனு பார்த்தண்டா ரொம்ப நேரம் அந்த கழுத்து புரண்டுட போதுன்னு கெட்டியாக பிடிச்ச தலை வலிக்குமே அப்படின்னு விட்டனே அதுதான் நான் பண்ண தப்பு என்று சொல்லி இவ வெறுத்து போயிடுறா. ஐயோ அன்னைக்கே போடாமல் விட்டனே இன்னைக்கு கிட்ட பிடிக்க முடியலே தள்ளி தள்ளி போகிறானே என்று யசோதை வருத்தப்பட பின்னையும் விடாதே அவ விடலை. திரும்பி மேலே சொல்கிறா, சேரியில் இத்தியாதி இவ்வூரில் உந்திரத்தின் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கி திரியவும் காணா நின்றாயிரே என்றவாறே அவன் அனுமதி தோற்றான் இருக்க. அடுத்து அம்மா சொல்கிறான், டேய் உன்னை தவிர பாடுறா சுற்றி எத்தனை பசங்க இருக்கான், எல்லாரும் ஒழுங்காக காது குத்துட்டு சுரியிறானா இல்லையா, நீ மாத்திரம் குத்திக்கலையாடா என்று சொன்ன உடனே கண்ணை யோசிச்சு பார்க்குறான். ஆமாம் பசங்க டெய்லி கிண்டல் பண்ணுறான், டே கண்ணா நாங்கள்லாம் காது குத்திருக்கோம் பார்த்தியா டிங்கு 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 நீ பாடுறான், அப்புறம் அவன் காதில் பாடுற ஓட்டையே இல்லாத காதுடா அப்படி சுனைக்காதுடா அப்படின்னு கேலி பண்ணுறது. இப்போ கண்ணை யோசிச்சான், ஆமாம் நம்ம பசங்க எல்லாம் நம்ம கூட இருக்க பயலவெல்லாம் காதில் ஏதோ குண்டலத்தை போட்டு மினிக்கிண்டு திரியிறான், நம்ம காதில் இல்லையே அம்மா சொல்கிறது சரிதான் போல்ருக்கு அப்படின்னு கண்ணை அனுமதி தோற்றம் நிற்க எழுதுறாரு. பாருங்கோ பக்கத்தில் வந்து தூரமாக நின்றவன் என்ன பண்ணுறான், ஒத்துக்கிறான், சரி அம்மா காது குத்துட்டோம் அப்படின்னு அனுமதி ஒத்து அதாவது ஒத்துக்கிற மாதிரி நிற்கும். பிள்ளைகள்லாம் டக்குன்னு வந்து குத்துன்னு சொல்லாது, வேறு வழி இல்லை குத்திக்கணும் போல்ருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணுற மாதிரி அப்படி நிற்கிது குழந்தை. அனுமதி தோற்றம் நிற்க ஏர் விடை இத்தியாதி வம்பவிழ் காணத்து மால் விடை அப்படின்னா பெரிய காட்டுக்குள்ளே எதிர்த்து ஓடி வந்த ரிஷபம் அது போல இருக்கும். விடை அப்படின்னாக்கா ரிஷபம் காலைன்னு அர்த்தம், விடைமணி குரலும்னு பார்க்குறோம் இல்லையா விடை என்கிறபடியே, காட்டுக்குள்ளே உன்னை நலிவதாக எதிர்த்து வந்த அரிஷ்டநேமியாகிற ரிஷபத்தை நிரசித்து எதிரில் அரிஷ்டாசுரன் அப்படின்னு ஓடி வந்தான், அவனை பகவான் கொன்று முடித்தார். நிரசித்து கன்றுகள் மேய்க்கிற விடத்திலே இளம் கன்றான வடிவை கொண்டு வந்து ஒரு அசுரன் நிற்க, இது உங்களுக்கு சரித்திரம் நல்லா தெரியும், வத்சாசுரன் சின்ன கண்ணுக்குட்டி ரூபத்தில் ஒன்று ஓடி வந்தது அது வந்து நிற்க அந்த கன்றை எடுத்து விளவாய் நின்ற அசுரன் மேலே எரிந்து, ரெண்டு பேரும் பிளான் போட்டால் வந்தீங்க உன்னை வச்சு அவனை அடிக்கிறேன்டா அப்படின்னு எடுத்து விளாமரத்தின் மேலே கபித்தாசுரன் மேலே எரிய இரண்டு தலையையும் முடித்து ரெண்டு பேரையும் ஒன்றாவே கொண்டு முடிச்சிட்டார். அவற்றின் கையில் அகப்படாதே உன்னை நோக்கி தந்தவனாய் ரெண்டு பேர் நபனா, நம்ம ரெண்டு பேரா சேர்ந்து கண்ணனை முடிக்கணும்னு ஓடி வந்தான், நீ மேல இருந்து கீழே விழு நாம் இங்கிருந்து ஓடி வந்து குத்து முட்டுறேன் ரெண்டு பேருமா சேர்ந்து கண்ணனை முடிச்சிடலாம்னா. கண்ணன் என்ன பண்ணார், அவங்க ரெண்டு பேர் நினைச்சதும் அவங்கள முடிச்சிட்டார், இவனை எடுத்து அவனை அடிச்சு முடிச்சுட்டு இவர் காப்பாத்திக்கிட்டார்ல, கடைசியெல்லாம் யார் முடிக்கணும்னு நினைச்சானோ அவன் முடிஞ்சு போயிட்டான், இவர் போஷிட்டார். அதான் சொல்றார், உன்னை நோக்கி தந்தவனாய் நீயே உன்னை காப்பாத்தி கொண்டவனே, உன்னை கண்டவர்களுடைய சர்வ இந்திரியங்களையும் உன்வசமாக்கிக் கொள்ளுகையாலே ருஷிகேசன் என்னும் திருநாமத்தை உடையவனாய் கேசவ மாதவ நாராயண கோவிந்த விஷ்ணு மதுசூதன திருவிக்ரம வாமன ருஷிகேசகா, ருஷிகேசன்னா இந்திரியங்களை தன் வசப்படுத்தி இருக்கிறவன்,
அப்போ உன்னுடைய அடியார்களுடைய வசங்கள் உன்னை பார்க்குற எல்லாருடைய கண்டவர்தம் மனம் வழங்கும், எல்லாருடைய மனசதையும் ஈர்க்கக்கூடிய அவர்களுடைய அனைத்து இந்திரியங்களையும் உன்னுடைய வசமாக்கி கொள்ளுகையாலே ருஷிகேசன் என்னும் திருநாமத்தை உடையவனாய் எனக்கு திருஷ்டிபூதனானவனே. கண்ணன் அப்படின்னாக்க என்னது? திருஷ்டிபூதன்னா இந்த பிள்ளையை இவர் எப்படி நம்ம வீட்டில் திருஷ்டி சுத்தி போடுவோம் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்ன, இந்த வீட்டில் எனக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய பிள்ளை அப்படி திருஷ்டின்னா திருஷ்டி சுத்தி போடுறாப்புல இருக்கிற பிள்ளை. என் பிள்ளைக்கு திருஷ்டி சுத்தி போடுங்கப்பா, என் குழந்தை வீட்டில் நல்லா இருந்தா அழகா இருந்தான் திருஷ்டி சுத்தி போடுங்கன்னு சொன்னால எனக்கு எப்படி இருக்கேன், என் பிள்ளைய யாரு எத்தனை பேர் கண்ணுபடுதோ அதான் பார்க்குறேன். இத்தனை பேருடைய வசப்படுத்தி இருக்காருன்னா அப்ப கண்ணுபடுதுன்னு அர்த்தம் இல்லையா? பல்லாண்டு பாடணும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க பார்க்க கண்ணுபட்டா குழந்தைங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மை வைப்போம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் திருஷ்டி இந்த கண்ணோட போட்டோம். எதையோ எடுத்து சுத்திட்டு தூத்துன்னு துப்புன்னா என்ன, அந்த திருஷ்டிலாம் போகட்டும். அதை சொல்றேன், எனக்கு திருஷ்டிபூத்தன் ஆனவனே அப்படின்னா எனக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கான் பார், எல்லார் கண்ணெச்சில் படும்படி எல்லாருக்கும் திருஷ்டியாட்டம் ஒரு புள்ள பிறந்திருக்கே என்று உகந்து சொல்லுகிறாள் என்பது அழகான பாடல். காரிகையார்க்கும் உனக்கும் இழுக்குற்றேன் காதுகள் வீங்கி எரியில் தாரியதாகில் தலை நொந்திடும் என்று விட்டிட்டேன் குற்றமே என்றே சேரியில் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கித் திரியவும் காண்டி